ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கும் சரி அவங்க ஹஸ்பண்டும் இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்ன டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னா நான் பேச போகிறது ஐவிஎஃப் அண்ட் அதுக்கு பேர் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம் நான் டெஃபினட்டாக தனியாக அதை பற்றி பேச போகிறது இல்லை அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் கீதா ஐவிஎஃப்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பேஷண்ட் வர பேஷண்ட் கிட்டே உங்களுக்கு சொல்லணும் இதுதான் ஐவிஎஃப் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்வீங்க ஐவிஎஃப்னா பெண்களோட கருமுட்டையை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டையை வெளியில் எடுப்போம் அண்ட் ஆண்களோட விந்து ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பின்னர் அதை கருவாக மாறினதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கர்ப்பப்பைக்கு உள்ளே செலுத்துறது பேர் தான் ஐவிஎஃப் ஒரு ஐவிஎஃப் சென்டர்னாலே லிட்ரலாக சொல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி காஸ்ட்லி நினச்சிட்டு அதுலேருந்து வேண்டாம் அப்படின்னு தள்ளி நிற்கிற பேஷண்ட்ஸ் அதிகம் ஸோ ஏன் அவ்வளோ காஸ்ட்டு இதை மற்ற ட்ரீட்மெண்ட்டு மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா பேஷண்ட்ஸ் ஒரு ஐவிஎஃப்க்கு நீங்கள் ஒரு கப்பலில் ஒரு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க அவங்க எப்படி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஒரு ஐவிஎஃப்க்கு ஏன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பல் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஐவிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுல இதுதான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் நீங்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் டு ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரான இப்போது அது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர் சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பண்ணி இந்த வீடியோ நிறைய பேஷண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் எங்களோட யூடியூப் கமெண்ட்ஸில் லைவ் செக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எங்களோட யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும் இந்த இந்த டாப்பிக்கை பற்றி தான் நிறையா கொஸ்டின்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு உண்டு கர்ப்பம் ட்ரை பண்ணுற பேஷண்ட்ஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும் சரி அவங்க ஹஸ்பண்டும் இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்ன டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னா நான் பேச போகிறது ஐவிஎஃப் அண்ட் அதுக்கு பேர் இன்ஃபிட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம் அதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாதவங்க டெஸ்ட் பேபி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் நான் டெஃபினட்டாக தனியாக அதை பற்றி பேச இல்லை அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஃபர்ட்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இதுவே கம்ப்ளீட்டாகவே இது ஒரு லிட்ரலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் மாதிரி அதை படித்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க பேச வந்திருக்காங்க ஸோ ஐ ஆம் ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் கீதா வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர் கீதா இட்ஸ் இன் நீட் அ ப்ளெஷர் ஏன்னா ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அதுவும் வந்து யூ பீன் ஹேவிங் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் டாக்டர் கீதா வந்து மெட்ராஸ் மெடிக்கல் மிஷினில் முகப்பேரில் ஒர்க் இருக்காங்க எவ்வளோ பேர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க இல்லையா ஐவிஎஃப்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பேஷண்ட் வர பேஷண்ட் கிட்ட உங்களுக்கு சொல்லணும் இதுதான் ஐவிஎஃப் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்வீங்க ஐவிஎஃப்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பெண்களோட கருமுட்டையை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டையை வெளியில் எடுப்போம் அண்ட் ஆண்களோட விந்து ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பின்ன அதை கருவாக மாறினதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கர்ப்பப்பைக்கு உள்ளே செலுத்துறது பேர் தான் ஐவிஎஃப் இன் ஜென்ரல் இது தான் ஐவிஎஃப் ஸோ இன்வெற்றோன்னா நம்ம வந்து வெளியில் நடக்கிறது அவள் வந்து டெஸ்ட் யூ பேபி அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடியே வந்துருது இல்லை அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி பிறந்த அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேபி கூட இப்போது

ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது எடுத்த உடனே ஐயோ இல்லை எடுத்த உடனே ஐவிஎஃப்ஓ அப்படின்றது கிடையாது ஒவ்வொருத்தருக்கு என்ன ப்ராப்ளமோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ இப்போ நார்மலாக என்ன எப்படி பிரெக்னென்சி நடக்கும்ன்றது ஃபஸ்ட் எல்லாருக்கும் தெரியணும் எப்படின்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே வந்து முப்பது நாள் அந்த மாதவிடாய் ஒவ்வொரு வாட்டி வரும்போது அப்ராக்சிமேட்லி நடுவில் ஒரு பதினாலாவது நாள் போல் அந்த கருமுட்டை வெடித்து வளரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று சேரும்போது அந்த விந்தணுக்கள் வந்து கருமுட்டையோடு சேர்ந்து அது கருவாக மாறி திரும்ப கரு கர்ப்ப போய் உட்காரும்போது தான் ப்ரெக்னென்சி நடக்குது ஸோ இதுதான் இன் ஜென்ரல் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஐயோ என்ன என்ன பண்ணுவோன்னே இதே மாதிரி டேப்லெட் கொடுத்து அந்த கருமுட்டை வளர்ந்து கருமுட்டை வெடிக்கிற சமயத்தில் யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேரும் வேண்டிய அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா ஹஸ்பண்டோட விந்தை எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த நல்லா இருக்கிற அந்த விந்தணுக்களை மாத்திரம் எடுத்து டைரக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது தான் ஐயு ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர் இதுக்கு யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லாம் எதுவும் தேவையில்லை வந்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜர் ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் எடுக்கும் அது முடிச்சுட்டு ஏ கேன் கோ ஹோம் ஸோ திஸ் இஸ் லைக் அ நார்மல் வீட்டில் ஒன்று சேர்கிற ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி நேச்சுரலாக இருக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு இன்ட்ரா யூட்ரைன் இன்சிமினேஷன் சொல்கிறது வந்து வெளிலேருந்து அந்த ஸ்பேம் எடுத்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம் இன்சிமேட் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஐயோ பண்ணதுக்கப்புறம் இது ஐவிஎஃப் கூட இருக்கும் ஐயஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வாக்கிங் போடலாமா நான் நார்மலாக இருக்கலாமா நான் எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் இருக்கணும் நான் எக்ஸசைஸ் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம் நம்மளே வந்து பண்ண சொல்லுவோம் கரெக்டாக அந்த ஐய ப்ரொசீஜருக்கு அப்புறம் அவங்க அந்த நெக்ஸ்ட் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க லோ லூஸ் பண்ண எல்லா வெயிட்டும் திருப்பி ஒரு ஒன் கிலோ டூ கிலோ தேறி வரும் ஸோ அதுக்கு நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்களா ஐயுஐக்கு அப்புறம் இல்லை ஐயுஐ பொறுத்த வரைக்குமே இட் இஸ் நாட் வந்து பேஷண்ட் அப்சல்யூட் பெட் ரெஸ் தேவைன்றது அவசியமே கிடையாது அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம் கண்டிப்பாக சாதாரணமாக வீட்டில் என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தால் ஐயுஐக்கு அப்புறம் மேபி யூ கேன் அவாய்ட் தட் ஹெவி ஒர்க் அவுட் அவ்வளோதானே தவிர சாதாரணமாக இருக்கலாம் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் ஐயுஐ பண்ணிவிட்டு வீட்டில் வந்து எழுந்திரிக்க கூட மாட்டாங்க பெட்டை விட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சாதாரணமாக இருக்கலாம் அண்ட் ரெண்டாவது இப்போ நம்ம ஐயுஐ பண்ணுறோம் ஸ்டடி பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கா இப்போ மினிமம் மேக்ஸிமம் இந்த அளவு வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் போயிடுத்துனா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஐவிஎஃப் தான் பண்ணணும் அந்த மாதிரி எதனா கட் ஆஃப் இருக்கா ஐயோ யூஸ்வலி எல்லாருமே வந்து ஐயோ ஒரு ஆறு சைக்கிள்ஸ் பண்ணுவாங்க ஆறு சைக்கிள்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு இல்லை ஐயோ தான் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சிலர் எல் அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து ஐஓ அடுத்த ட்ரீட்மெண்ட் ஐஃப் எல்லாராலயும் அஃபோர்ட் ஆக முடியாது சோ ஒரு சில காரணங்களால் வேணா மேக்ஸிமம் தேன் கோ அப் டு டென் டு டுவெல் சைக்கிள்ஸ் ஐடியலி ஆறு சைக்கிள் தான் மேல போனோம்னா இருந்தாலும் அந்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் சைக்கிள் அவங்க பீரியட்ஸ் வந்து நம்ம என்ன டாக்டர் நம்ம ஒரு முறை பண்ணிட்டோம் ரெண்டு முறை பண்ணிட்டோம் பீரியட்ஸ் வந்துருதேன் செகண்ட் டே தேர்ட் டேலாம் தே இவன் ஸ்டார்ட் இல்லை ஸோ இப்போ நம்ம ஐவை பற்றி பேசணும் இல்லையா த சேம் திங்க் ஓஸ் இப்போ ஐவிஎஃப் பேஷண்ட் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா என்னெல்லாம் இண்டிகேஷன் இது பண்ணுறது காரணமே அது ஒரு ஐவிஎஃப்ன்றது இட்ஸ் ஆல்சோ அ பூன் ஏன்னா நிறைய மதர்ஸ்க்கும் சரி நிறைய ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கு இல்லையா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும் போது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு ஒய்ஃபுக்கு ஐவிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கலாம் என்னெல்லாம் காரணங்களுக்கு நீங்கள் இல்லைம்மா யூ கான் ப்ராபப்ளி ஃபார் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்றது என்னெல்லாம் காரணம் காரணங்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தனிப்பட்ட வகைகளை காரணங்கள் இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு தனிப்பட்ட வகையில் காரணங்கள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இப்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணி டூ இயர்ஸ் வரைக்கும் ஆகி அவங்க ஐயுவையும் பண்ணி கன்சீவ் ஆகலை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஸோ ஐயையும் அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் அவங்கள வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ண சொல்லுவோம் நம்பர் ஒன் இன்னொன்று வந்து ஒரு சிலருக்கு நார்மலாக அந்த கருமுட்டைகள் நான் சொன்ன மாதிரி அந்த பதினாலாவது நாள் போல் வர அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறது நார்மலாக நடக்காது அதாவது அந்த ஓவுலேஷன் உடம்புல நடக்காது ஸோ அந்த மாதிரி பீப்பிள் நேச்சுரல் ட்ரை பண்ணும்போது இட் மே நாட் ஹேப்பன் ஸோ அந்த மாதிரி பீப்பிள் ஒரு சிலர் ஐயும் ட்ரை பண்ணியும் நடக்கலைன்றவங்களும் தி கம் ஃபார் ஐவிஎஃப் அண்ட் ஒன்று வந்து நான் சொன்னது எந்த ரீசனுமே இல்லாமல் தே டோன்ட் கன்சீவ் அதை அன்எக்ஸ்ப்ளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பெண்களுக்கு இன்னொரு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் லைக் ஏதாவது வந்து என்டோமெட்ரியோசிஸ் அதாவது என்டோமெட்ரியோசஸ் கர்ப்ப பைக்கு உள்ளே இருக்கிற சதை போய் வேறு எங்கேயாவது உட்காந்துட்டு தட் காஸஸ் இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி பேஷண்ட்ஸு தே ட்ரை ஃபார் அ லாங் டைம் அண்ட் வித் ஆல் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தே டோன்ட் கன்சீவ் ஸோ ஃபைனலி சிஸ்டம் எல்லாருக்கும் சாக்லேட் எக்ஸாக்ட்லி ஸோ தே ஆல் கம் ஃபார் ஐவிஎஃப் பிகாஸ் அவங்கெல்லாம் நார்மலாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறது டிலே ஆகி டிலே ஆகி வருவாங்க அண்ட் லைக் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபைப்ராய்ட்ஸ் வேர் இட் கெட்ஸ் டிலே ஃபார் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி பீப்புள் வருவாங்க இப்போ டியூபல் ஃபேக்டர்ஸ் கூட நம்ம இப்போ ஓவரி அண்ட் பிரச்சனை டியூப் கூட நிறைய பேருக்கு அடைப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டு சைடும் டியூப் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாலே நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அவங்களுக்கு ஐவிஎஃப் மட்டும்தான் பாசிபிலிட்டியாக இருக்கும் ஸோ எனி ப்ராப்ளம் இது ஓவரி ஓவ்லேஷன் அண்ட் தென் உடம்புல ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஓவலேஷன் சரியாக நடக்காதவங்க டியூப் ப்ராப்ளம் அப்புறம் ஆண்களை பொறுத்தவரை என்னென்னா விந்தணுக்கள் ரொம்ப குறவாக இருந்ததுன்னா ஸோ நேச்சுரல் ப்ரெக்னன்சி வாய்ப்பு ரொம்ப கம்மி ப்ளஸ் விந்தணுக்கள் வெளியில் வரலை அப்படின்றது ஒரு சிலருக்கு உள்ளே இருக்கும் வெளியில் வராது அதை அப்ச்ரக்டிவ் ஏசூஸ் பம்மி சொல்லும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா விரைவில் இருந்து குத்தி எடுத்து அந்த விந்தணுக்களை வந்து கருமுட்டையோடு செலுத்தி அதுக்கப்புறம் உள்ளே வைக்க வேண்டிய கர்ப்பப்பைக்கு வைக்க வேண்டியது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஐவிஎஃப் தேவைப்படலாம் அண்ட் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா ஏதாவது ஒரு கப்பலுக்கு நிறைய மிஸ்கேரேஜ் ஆகலாம் இல்லை ஏதாவது ஒரு பேபி ஒரு டிஃபெக்டோடு இருக்கும் ஸோ என்ன பயப்படுவாங்கன்னா இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்குமோ நம்மளுக்கு அடுத்த பேபிக்கும் இந்த ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா ஐவிஎஃப் பண்ணி அந்த எம்பிரியோ அந்த கருவை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை இந்த கருவில் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் அது இருந்ததுன்னா அதை உள்ளே வைக்க மாட்டோம் ஸோ அதை வச்சோம்னா அதே மாதிரி ப்ராப்ளம் உள்ள குழந்தை அவங்களுக்கு அடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை உள்ளே வைக்காமல் நார்மல் எம்பிரியோ உள்ளே வைப்போம் இவ்வளோ இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஐவிஎஃப்க்கு ஆனால் இன்னுமே பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டர் போகணுமோ இல்லைன்னா ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக் போகும்போது ஒரு எக்கச்சக்க பயம் இருக்குது ஒரு இமோஷ்னல் ஒரு டர்மாயில் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு வேரியட் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் ஒரு ஒரு தே ஆஸ்க் ஒரு என்டையர் ஃபேமிலியே வந்து கவுன்சிலிங் செஷன்ஸில் உட்காந்துருவாங்க நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ட் இப்போ பேஷண்ட்ஸ் ஒரு ஐவிஎஃப்க்கு நீங்கள் ஒரு ரெக்ரூட் பண்ணுறீங்க ஒரு ஒரு கப்பலில் ஒரு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் க ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க அவங்களோடதுக்கு போத் ஆஸ் அ கப்புல் பார்ட்னர் ரெண்டு பேர் இருக்குமே என்னலாம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க எப்படி அவங்கள பிரிப்பேர் பண்ணிக்கணும் ஒரு ஐவிஎஃப்க்கு ஏன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு கப்புள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஐவிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுல இதுதான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டுன்ற மாதிரி வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் இது நடக்குமா இல்லையா அப்படின்னு நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது அந்த பயம் இருக்காது ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது பயம் இருக்கும் அது ஒன்று ப்ளஸ் காஸ்ட் இஷ்யூஸ் ஐவிஎஃப் மற்ற ட்ரீட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஐவிஎஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இல்லை நிறைய காஸ்ட்டு அதனால் எல்லாேருக்கும் இவ்வளோ காஸ்ட்டு நம்ம செலவு பண்ண போகிறோம் நமக்கு நடக்குமா இல்லையான்னு ஒரு பயத்திலேயே இருப்பாங்க ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ட்ரை ஃபர் தேம்னு வரும்போது ஸோ தேர் எமோஷ்னலி வெரி அப்செட் அது ஒன்று ப்ராப்ளம் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு போது எந்த ஒரு ஐவிஎஃப்னாலுமே ஐவிஎஃப் கவுன்சிலிங் ஒரு தனி செஷன் நடத்தும் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அதனால் அவங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ரேட் இருக்கும் எல்லாமே புரிகிற மாதிரி விஜஸ்டெல் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கன்சென்ட் இருக்குது ஸோ என்ன அவங்களோட கருமுட்டையை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது ஸோ தே வில் பி வெல் ப்ரிப்பேர்ட் அபவுட் த ப்ரொசீஜர் என்னெல்லாம் அவங்க வந்து தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ஆல்கோஹால் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் அவங்க விந்தணுக்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அண்ட் தென் உடல் பருமனை பொறுத்தவரை ரெண்டு பேருமே ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி எடை குறைச்சி நல்ல கரெக்ட் பிஎம்ஐ அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸுன்னு சொல்கிறது நல்ல கரெக்ட் வெயிட்டோடு இருக்கும்போது ஐவிஎஃப் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வில் பி வெரி குட் ரெண்டு விஷயம் நான் இப்போ எனக்கு கேட்கணும்னு தோணாது பேஷன்ஸ் எக்கச்சக்கமான பேர் எங்கள் கிட்ட கேட்டது ஒன்று ஒன்று வந்து காஸ்ட்டை பற்றி நான் பேசணும் ஏன்னா காஸ்ட் வந்து எதனால அவ்வளோ காஸ்ட்லி ஏன்னா பேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்க ஒரு ஐவிஎஃப் சென்டர்னாலே ஒரு ஒரு லிட்ரலாக சொல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி காஸ்ட்லி நினச்சிட்டு அதுலேருந்து வேண்டாம் அப்படின்னு தள்ளி நிற்கிற பேஷன்ஸ் அதிகம் ஸோ ஏன் அவ்வளோ காஸ்ட்டு எதனால் வந்து ஈஸியாக பார்க்க போனால் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ்லேருந்து ஆரம்பித்து டூ த்ரீ லேக் நம்ம பிஜிடிலாம் சொன்னோம் அதெல்லாம் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா ஏன் அவ்வளோ காஸ்ட் எதனால் அந்த காஸ்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதை மற்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ வந்து ஐயுவைக்கோ இல்லை நார்மலாக ட்ரை பண்ணும்போது வி ஹார்ட்லி கிவ் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷனோடு இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன் மேக்சிமம் அஞ்சாறு இன்ஜெக்ஷன் இருக்குமா இருக்கும் அது அவ்வளோதான் ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துலேருந்து செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்தே ஆரம்பித்து ஒரு எயிட் டு டென் டேஸ் மேக்ஸிமம் டுவெல் டேஸ் ஒரு சிலருக்குலாம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் விச் இஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் ஒரு சிலருக்கு வந்து உடல் பருமன் கூடுதலாக இருக்குது இல்லை எக் நம்பர் குறவாக இருக்குது அப்படின்னும் போதெல்லாம் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் ஸோ இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கூடுதலாக ஆகும்போது காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ மென்ஷன் பண்ணீங்களே இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா இத்தனை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட போகுது ஏன்னா அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் நான் ஐவிஎஃப்ல போட்டிருக்கேன் எனக்கு கேன்சர் வந்துருமோ இதனால என் லிவர் அண்ட் கிட்னி பாதிச்சுடுமோனு நிறைய பேருக்கு பயம் இருக்கு ஸோ அந்த பாயிண்ட் நீங்க கிளாரிஃபை பண்றீங்களா லிவர் கிட்னி பாதிப்பு அளவுக்கு ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு பயப்படவே வேண்டாம் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால ஒரு சில பேஷண்ட்ஸ் நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இடுப்பில் மட்டும் கொடுக்க மாட்டோம் ஒரு சிலருக்கு தொடையில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த வயரில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இன்சுலின் செஞ்சு மாதிரி தான் சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துல அதனால ரியாக்ஷன்ஸ் அதான் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கும் அண்ட் தென் போட்ட இடத்துல பெயின் இருக்கும் அவ்வளோதானே தவிர அண்ட் அந்த கருமுட்டையெல்லாம் வளரும் போது பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வயிறு உபசமான ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கும் ஸோ திஸ் ஆர் ஆல் சம் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐவிஎஃப் ஆசட் அதனால் வந்து கிட்னி லிவர் பாதிப்பு கிடையாது அண்ட் ஸ்டடீஸ் ஆஃப் ப்ரூவ்ட் அதாவது இது வரைக்கும் பண்ண ஆய்வுகள் எல்லாம் வந்து கேன்சர் வர அளவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஸோ அதுதான் மெயின்லி டு கிளாரிஃபை நீங்கள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிற எடுத்தால் கூட ஏன்னா ஐவிஎஃப் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால உங்களுக்கு மேஜர் சைடு எஃபெக்ட்ஸுன்றது வரவே வராது கண்டிப்பாக அது ஒன்று இன்னொன்று வந்து ஸ்கேன்ஸ் தேவைப்படும் ஸோ ஃப்ரீக்வன்ட் ஸ்கேன்ஸ் கருமுட்டை எப்படி வளருது அதோடய சைஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அது மேக்ஸிமம் சைஸ் வர வரைக்கும் ஸோ ஸ்கேன்ஸோட காஸ்ட்டு ஆட் ஆகும் அடுத்தது வந்து ப்ரொசீஜர் ஸோ நம்ம பண்ண போகிறது ரெண்டு ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று கருமுட்டையெல்லாம் வெளியில் எடுக்கணும் கருமுட்டை வெளியில் எடுக்கிறது வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கிடையாது அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணணும் ஆப்ரேஷன் தேட்டர் தான் வச்சு பண்ணணும் அதுவும் அதுக்கு ஐவிஎஃப் ஆப்ரேஷன் தேட்டருங்கிறது வந்து நல்லா ஏசெப்டிக்காக எந்த ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்ட் பண்ணுறதும் சரி அந்த ஒருத்தரும் ஐவிஎஃப் லேப்னு ஒன்று பக்கத்துலேயே வச்சுருப்போம் யூஷுவலாக ஐவிஎஃப் தேட்டர்னு இருந்ததுன்னா பக்கத்துலேயே ஐவிஎஃப் லேப் இருக்கும் ஸோ எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இமிடியட்டாக லேபுக்கு கொடுப்போம் ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆள் யாருமே உள்ள விட மாட்டாங்க எம்பரியாலஜிஸ்ட் தவிர ஈவன் டாக்டர் நான் நினச்சாலும் நிறச்சயத்துக்குள்ள போக முடியலை எக்ஸாக்ட்லி சோ இட் இஸ் சோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப சோ மெயினாவே ட்ரக் காஸ்ட் இருக்கும் அண்ட் எмбரியாலஜி அண்ட் ஈவன் அந்த லேப செட் பண்றதுக்கே அந்த ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ் மெயின்டெய்ன் பண்றதுக்கே ரொம்ப காஸ்ட்லி சோ ஒரு ஐவிஎஃப்னா அதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான் தெறல ஏன்னா அவங்க போர்த வந்து அந்த ஒரு ப்ரொசீஜருக்கும் அந்த ஒரு 5 मिनिटஸ்ல எக் ரிட்ரீப் பண்ணிட்டு இல்ல எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பட் அதுக்கு பின்னாடி எவ்ளோ ஒர்க் இருக்கு எவ்ளோ பேர் ಅದில இன்வால்வ் அந்த லேப மெயின்டெய்ன்

பிடி ட்ரான்ஸ் பண்ணுறாங்க அந்த டிஃப்ரென்ஸே பேஷன்ஸ்க்கு தெரியறது இல்லை த ஃபஸ்ட் திங்க இஸ் எம்ப்ரியோ பிளாஸ்டர்சஸ்னால் என்ன ரெண்டாவது எப்படின்றீங்க எந்த எம்ப்ரியோ எந்த பேபி எப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க கண்டிப்பாக அதாவது நான் சொன்ன மாதிரி எக்ஸையும் ஸ்பெர்ம்ஸையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அதை எம்ப்ரியோன்னு சொல்லுவோம் கருவா மாறினதுக்கப்புறம் ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற நாள்ல இருந்து டே ஒன் அடுத்த நாள் வந்து டே ஒன்னுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் டே டூ டே த்ரீ அந்த மாதிரி எம்ப்ரியோ வளரும் ஸோ மேக்ஸிமம் அந்த எம்ப்ரியோவை ஃபைவ் டேஸ் வரைக்கும் வெளியில் வைப்பாங்க அது அளவுக்கு வளருது ஃபிஃப்த் டே வர எம்ப்ரியோ பேர் தான் பிளாஸ்டோசிஸ்டுன்னு சொல்லுவோம் ஸோ அஞ்சு நாள் வரைக்கும் அந்த எம்ப்ரியோ நல்லா வளர்ந்து வந்ததுன்னா த எபிலிட்டி ஃபார் த எம்ப்ரியோ அதாவது அந்த எம்ப்ரியோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ யூஷுவலாக நல்ல ப்ரெக்னன்சி ரேட்ஸ் கொடுக்கும் அண்ட் அதில் வந்து பார்த்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கிரேடிங் இருக்குது கிரேட் ஏ கிரேட் பி கிரேட் சி அந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ரியோக்கும் கிரேடிங் இருக்குது அதை வந்து ஏ கிரேட் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல எம்ப்ரியோ பி கிரேடஸ் லைக் மாட்ரேட் குவாலிட்டி பி கிரேட் எம்ப்ரியோஸும் ப்ரெக்னன்சி கொடுக்கும் சி கிரேட் எம்ப்ரியோஸாக ஜென்ரலி கன்சிடர் டு பி ரொம்ப புவர் குவாலிட்டி ஸோ மோஸ்ட்லி சி கிரேட் எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது இப்போ அண்ட் அதே மாதிரி உள்ள எம்ப்ரியோ வைக்கிறதும் சரி டே த்ரீ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க டே ஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் டே ஃபைவ் அதாவது மூணாவது நாளே ஒரு சில எம்ப்ரியோ நாங்கள் உள்ளே வைப்போம் அதை தான் வந்து செல் ஸ்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லைனா டே த்ரீ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் நீங்கள் சொன்னீங்க பிடி ட்ரான்ஸ்ஃபர் பிடிங்கிறது அஞ்சாவது நாள் நாள் வந் அந்த பிளாஸ்டோசிஸ்ட்ற அந்த அஞ்சாவது நாள் எம்ப்ரியோ உள்ளே வைக்கிறது பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ரியோஸ் எத்தனை எம்பிரியோஸ் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு வரும்போது முன்னாடியெல்லாம் வந்து நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்றதுக்காக மூணு எம்ப்ரியோ நாலு எம்ப்ரியோலாம் ஒன்றா வச்சுட்டு இருந்த காலங்கள் இருந்தது பட் இப்போ எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸ்ட் இது வரும் வர வர நம்ம ஃப்ரீஸிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது இம் நம்ம வந்து பாக்கி எம்ப்ரியோஸ் ஃப்ரீஸ் பண்ணி பண்ண வைக்கூட வச்சுக்க முடியும் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து ஹார்ட்லி ஒரு எம்ப்ரியோ இல்லை ரெண்டு எம்ப்ரியோ உள்ளே வைக்கிறது தான் வந்து இப்போ ஐடியாலாம் இருக்குது ஸோ அதுலேயே தான் வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வரும் நடக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னமும் வந்து ஃபீட்டில் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குல்லையே அது பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா ஒரு குழந்தை நம்ம என்ன தான் தெரிஞ்சு நம்ம பண்ணுறது நல்லதுக்குன்னா கூட சரி ஏன்னா நான் இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நிறைய அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோரோ ஃபைவ் பேபீஸோ வருதில்ல இன்னமும் வந்துருந்தா இருக்காங்க அப்பப்போ ஆனாலும் த்ரீ பேபீஸ் கண்டிப்பாக வந்துடுறாங்க ட்ரிப்ளட்ஸ்ன்றது நிறையா பேர் வந்துடுறாங்க பட் இந்த ட்ரிப்ளெட்ஸில் ரிடக்ஷன் பண்ணும்போதும் அந்த கப்பலுக்கும் சரி டாக்டருக்கும் சரி ரொம்ப மனசு கஷ்டம் அது ரெடியூஸ் பண்ணுறதே வந்து மற்ற ரெண்டு பேபியை சேவ் பண்ணுறதுன்றதுக்காக தான் அந்த ப்ரொசீஜரே நம்ம பண்ணுறோம் அண்ட் அதுக்கும் வந்து ரிஸ்க் இல்லாமல் இல்லை இல்லையா ஸோ எனி டைம் நம்ம ப்ரொசீஜர் பண்ணால் இட்ஸ் ரிஸ்கி திங் தான் ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நான் கேட்க வந்தேன்னா ஒரு இருக்கிறதுலே உங்ககிட்ட இதை கேட்காமல் இருந்திருக்க மாட்டாங்க சக்ஸஸ் ரேட் இப்போ சக்ஸஸ் ரேட் போஸ்ட் ஓர் ஐவிஎஃப் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மோர் எமோஷன்ஸ் மோர் மணி மானிட்டரி வைஸில் அவங்க செலவு பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் திங் எனி கப்பில் வில் வான் நான் இவ்வளோ செலவு பண்றேனே எவ்வளோ தூரம் எனக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கு ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் பண்ணால் ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ட் வாட் யூ திங்க் இஸ் த ஐடியல் சக்ஸஸ் ரேட் ஐடியல் சக்சஸ் ரேட் ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் அதாவது கரு முட்டைகள் பிரச்சனை இல்லை ஆண்களோட விந்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கர்ப்ப பையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற எல்லாம் ஒன்றும் நார்மலாக இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம எம்பிஓ உள்ளே வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் எந்த ஒரு ப்ரொசீஜரும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் கேரண்டி பண்ண முடியாது பட் ஸ்டில் ஐவிஎஃப் பொறுத்த வரைக்குமே திஸ் இஸ் அ சக்சஸ் ரேட் அண்ட் ஐவிஎஃப் வந்து ஒரு வாட்டி பண்ணி ஃபெயில் ஆனால் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது ஸோ தே கேன் கோ ஃபார் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் த்ரீ சைக்கிள்ஸ் ஆஃப் ஐவிஎஃப் டு கெட் திஸ் சக்ஸஸ் ரேட் ஆனால் டிபெண்டிங் அப்பான் ஒவ்வொரு பேஷண்ட்டோட

அந்த ஓவரி முட்டை பையன் சொல்கிற அந்த ஓவரியில் எத்தனை கருமுட்டை பாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ப்ளட் டெஸ்ட் மூலிமா அதை தான் ஏஎம்ஹெச்சுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஏஎம்ஹச் குறைவாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து அது வயசு ஆக ஆக குறையிறது தான் ஏஎம்ஹெச் ஆனால் வயசு ஆகாமலேயும் ஒரு சிலர் முப்பது வயசுலேயே கூட வந்து ஏஎம்ஹெச்லாம் குறவாக இருக்கும் குறவாக இருக்குன்னா அவங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ரேட் பற்றி நம்ம பேசினோம் த மோஸ்ட் காமன் கொஸ்டின் வாட் பேஷன்ஸ் வந்து என்ன நினச்சோன்னு தெரியலன்னா ஐவிஎஃப் பண்ணியாச்சு இப்போ ஐஒய்க்கு சொன்ன மாதிரியே தான் ஐவிஎஃப் பண்ணிட்டோம் ஒரு நல்ல ஒரு ஒன் எம்ப்ரியோ இல்லை டூ எம்ப்ரியோஸ் வச்சுட்டோம் இப்போ ஐவிஎஃப் பண்ணதுக்கு அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்சல்யூட் ரெஸ்ட் அதாவது பெட்டை விட்டு நகராத அளவுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது வீட்டில் சாதாரணமாக இருக்கலாம் அண்ட் சாதாரணமான வேலைகள்லாம் செய்யலாம் வெயிட் மாற்றம் தூக்க வேண்டாம் ஹெவி வெயிட் அதாவது ஒரு பக்கெட்டில் தண்ணி தூக்குறதோ இல்லை ஒரு சிலிண்டரை எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி ஹெவி வெயிட் மாத்திரம் தூக்காமல் இருக்கலாம் நார்மல் வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம் அண்ட் அந்த சமயத்தில் அவங்க எமோஷனலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க அதனால அவங்க வேலைக்கு போகாமல் இருப்பாங்க யூஸ்வலி ஃபீமேல்ஸ் ஒர்க்கிங் லேடிஸ் ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு டூ வீக்ஸ் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்க்குற வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க அது ஒன்று அப்புறம் வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் பப்பாயா பைனாப்பிள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா நான் ப்ராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்ணலாம் அதர்வைஸ் ஹெல்தி டயட்டு சாப்பிட்டுக்கணும் ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அண்ட் தென் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் தே கேன் ட்ராவல் ப்ரொவைடட் அவங்க வந்து ஜர்க்கி ட்ராவலாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் பை ஃப்ளைட் ஏர் ட்ராவல் வந்து சேஃப் ட்ரெயின் டிராவல் இஸ் சேஃப் பை ரோடு ரொம்ப ஜெர்க்கியாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது அண்ட் லாங் டிராவல் வேண்டாம் மோர் தென் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி டிராவல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி எதுவும் ஆக்டிவிட்டீஸ் தேவை ரொம்ப அந்த அளவுக்கு ஹெவி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணாம இருந்தாலே மத்தபடி போகும் நார்மல் இப்போ ஐவிஎஃப் பண்ணியாச்சு அண்ட் இதில் வந்து த நெக்ஸ்ட் திங் வாட் மெனி பீப்புள் வில் வான் இப்போ வந்து நிறைய பேருக்கு அவங்களோட ஓன் எக் அண்ட் ஸ்பேமில் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒன் சைக்கிள் இல்லை டூ சைக்கிள்ஸ்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி கப்பலுக்கு நம்மளுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா லைக் இப்போ டோனர் ஸ்பர்ம் ஏன்னா இது வந்து சைக்காலஜிக்கலி வெரி இம்பேக்டிங் ஃபார் அ கப்பல் டு டேக் இப்போ இன்னொரு ஒரு ஒருத்தரோட விந்து எடுத்து வைக்கிறதோ இல்லை இன்னொருத்தரோட கருமுட்டை வெந் விந்து எடுத்து வைக்கிறோம் என்ன தான் அவங்க யூட்ரஸ் வைக்கிறதுனாலும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா அண்ட் மோர்ஓவர் முன்னாடி காலத்தில் தான் சரோகசின்னு ஒரு ஆப்ஷனும் இருந்தது ஸோ இப்போ டோனர் ஸ்பேம் இல்லை டோனர் எக் பற்றியும் அண்ட் சரோகசி பற்றியும் இப்போ ரீசெண்டாக இப்போ என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது அதாவது ஓன் எக்கில் ஐவிஎஃப் ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகலைன்னா டோனார் அப்படின்றது கிடையாது அது நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க டோனார் எக்கோ இல்லை டோனார் ஸ்பேமோ ஒரு சிலருக்கு ஏன் அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர் அப்படின்னா அவங்களோட எக் நம்பருக்கே குறவாக இருக்கும் இல்லை எக்கு நம்பர் வந்து ரொம்ப போர் குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இதில் சக்ஸஸ் இல்லை அப்படின்னும் போது டோனர் எக் சஜஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆண்களை பொறுத்தவரை விந்தணுக்கள் இல்லை அப்படின்றதிலோ இல்லை வந்து நம்மளால் நான் சொன்ன மாதிரி அப்செக்ஷன் ஏதாவது விந்தணுக்கள் உள்ளே இருக்குது வெளியில் வரலன்ற மாதிரி எடுத்துருவோம் பட் ஒரு சில காரணங்களில் வந்து விந்தணுக்களே இருக்காது அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து டோனார் ஸ்போம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எல்லா நார்மல் இல்லை ஆகலைன்னா டோனார் போகலான்றது வந்து அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது கரெக்ட் அது ஒன்று அப்புறம் வந்து சரகசி அப்படின்னா இந்த வாடகத்தாய் அப்படிங்கிறது அதாவது யுட்ரஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது அந்த யுட்ரஸ் அந்த கர்ப்பப்பை வந்து ஒரு ப்ரெக்னென்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் சரகசி சஜஸ்ட் பண்ணுவாங்க அதாவது ட்ரை பண்ணி ஐவிஎஃப் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்சியே ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் சரகசி போங்கன்றது இட் இஸ் அ நாட் அ கரெக்ட் கான்செப்ட் நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க ஐயோ நம்ம ட்ரை பண்ணோம் ஆகலை நம்ம டோனார் போகணுமா அது கரெக்ட் தப்பு பட் உங்கள் டாக்டரே அதை கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கருமுட்டை இல்லை அதனால் நீங்கள் டோனருக்கு போக வேண்டியதாக இருக்கும் இல்லை விந்தணுக்கள் இல்லை அதனால டோனர்ஸ் ஃபார்ம் இது யுட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது இந்த யுட்ரஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லை அதோட ஷேப் நார்மலாக இருக்கும் ஸோ நார்மலாக ஒரு கரு அங்கே வளர்கிறதுக்கு இடமோ இல்லை அந்த பிளட் ஃப்ளோ ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து சரகசி சரகசி சொன்னது அண்ட் லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது ஐ திங்க் அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ ஐவிஎஃப் பிரெக்னன்சி பற்றி நம்ம நிறைய பாசிட்டிவ் பேஷன்ஸ் பார்க்குறோம் ஐவிஎஃப் பண்ணி நம்மளே விவ் சீன் சோ மெனி இப்போ ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட் வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டேங்க இன்னொன்று ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்டிச் சவைக்கல் சர்க்க்லாஜ் இல்ல ஸ்டிச் போடணும் நம்ம எல்லா ஐவிஎஃப் பிரெக்னன்சிக்கும் அது ட்வின்ஸா இருக்கட்டும் இல்ல சிங்கிள் பேபியா இருக்கட்டும் நம்ம ஸ்டிச் போடுறது கரெக்டா தப்பா இல்ல அப்படி அவசியமே கிடையாது எல்லா ஐவிஎஃப் பிரெக்னன்சிக்கும் போடணும்னு அவசியமே கிடையாது ஒவ்வொரு ரீசன் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு அதாவது அந்த கர்ப்பப்பை வாய் ச சர்விக்ஸ்னு சொல்லுவாங்க அதோடய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் அது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகிருக்கும் முக்கியமாக வந்து பதினெட்டு வாரம் இருபது வாரம் அந்த மாதிரி சமயத்தில் அபார்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சமயத்தில் கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஏன்னா இதுதான் ஸ்பெசிஃபிக்காவே நான் உங்களை ஸோ உங்ககிட்டேருந்து இது வெளில வரணும் அப்ப அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பேஷண்ட்ஸ் வந்து பயப்பட மாட்டாங்க ஒரு ஸ்டிச் போடணும் தேவைப்பட்டாதான் டாக்டர் ஸ்டிச் போடுவாங்க அன்னசரியாக போட மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் நீங்க எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஐவிஎஃப் பத்தி ஐ ஐ ஹோப் நெக்ஸ்ட்டு டைம் இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டர் போனாலோ உங்ககிட்ட வந்தாலோ இல்ல ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் போனாலோ ஐ திங்க் பயப்படாம இருப்பாங்கன்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டைம் வெரி வெரி செஷன் ஐ திங்க் நீங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல இப்போ நீங்க கரண்ட்லி ஐவிஎஃப் போறீங்களா இருக்கட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இது மேலே உங்களுக்கு இதுக்கு இதையும் தாண்டி நீங்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ப்ளீஸ் டூ பூரிட் அக்ராஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் வில் பி மோர் தென் ஹாப்பி அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஹோப் யூ காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் யூ நீட் ஐவிஎஃப் பிரெக்னன்சி பற்றி டூ ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரான இப்போது அது அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அண்ட் எனி அதர் இன்ஃபர்மேஷன் டு நாட் ஹெசிடேட் Ask us. See you all in the next video soon. Thank you.